இதன் வரிசையில் பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது புதிய கட்டுப்பாடானது வரும் ஆறாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் இருபதாம் தேதி அதிகாலை நான்கு மணி வரை அமலுக்கு வர இருக்கிறது எனவே மக்களுக்கு பயன் தரும் வகையில் இருக்கின்ற அந்த புதிய கட்டுப்பாடுகளை பற்றி பார்ப்போம் கட்டுப்பாடு ஒன்று காய்கறி மளிகை கடைகள் மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி இருக்கிறது கட்டுப்பாடு இரண்டு இறைச்சி மற்றும் மீன் கடைகள் போன்றவை சனி மற்றும் கிழமைகளில் செயல்பட அனுமதி இல்லை மேலும் இதர நாட்களில் மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி இருக்கிறது கட்டுப்பாடு மூன்று மளிகை பல சரக்கு காய்கறி கடைகளை தவிர பிற கடைகள் அனைத்தையும் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடு நான்கு மருந்தகங்கள் பால் விநியோகம் போன்ற அத்தியாவசிய பணிகள் வழக்கம் போல செயல்படும் கட்டுப்பாடு ஐந்து உணவகங்களில் வாடிக்கையாளர்களுக்கு பார்சல் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் கட்டுப்பாடு ஆறு ரயில் மெட்ரோ பேருந்துகளில் ஐம்பது சதவீதம் பயணிகள் மட்டுமே அமர்ந்து செல்ல அனுமதி கட்டுப்பாடு ஏழு அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் ஐம்பது சதவீதம் பணியாளர்கள் மட்டுமே செயல்பட வேண்டும் கட்டுப்பாடு எட்டு ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் அழகு நிலையங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடு ஒன்பது சமுதாயம் அரசியல் கல்வி கலாச்சாரம் பொழுதுபோக்கு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடு பத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடு பதினொன்று திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் ஐம்பது நபர்களுக்கு மேல் கலந்து கொள்ள இல்லை கட்டுப்பாடு பன்னிரெண்டு இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் இருபது நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை கட்டுப்பாடு பதிமூன்று இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு முழு ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருக்கும் கட்டுப்பாடு பதினான்கு அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு இரவு ஊரடங்கில் தொடர்ந்து செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடு பதினைந்து ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம் கட்டுப்பாடு பதினாறு மருத்துவம் விமானம் ரயில் நிலையங்களுக்கு செல்ல வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடு பதினேழு பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடு பதினெட்டு தமிழகத்தில் திரையரங்குகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடு பத்தொன்பது புதிய கட்டுப்பாடுகள் வரும் ஆறாம் தேதி முதல் இருபதாம் தேதி அதிகாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் கட்டுப்பாடு இருபது பெருந்தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது அரசு எத்தனை கட்டுப்பாடுகளை விதித்தாலும் சரி நம்மை பாதுகாப்பது நம் கையிலே உள்ளது எனவே சேலம் சிஸ்காம் நேயர்களுக்கு அன்பு வேண்டுகோள் எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள் அடிக்கடி சோப்பினால் கை கழுவுங்கள் தனித்திருங்கள் விழித்திருங்கள் வீட்டிலே இருங்கள்